ஒரு வழியாக நம்ம இந்தியன் டீமு பார்படாஸில் இருந்து கிளம்பி எங்கே கரீபியன் தீவில் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. சுனாமியாக வர்ற அளவுக்கு வந்து பயங்கர வெள்ளக்காடாக கடந்தது. அப்படிப்பட்ட நாட்டில் இருந்து கிளம்பி உயிர் பொழைச்சி நம்ம இந்திய வீரர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்போது நினைக்க தோணுது. காரணம் என்னென்னா, அமித்ஷாவினுடைய பையன் ஜெய்ஷாலாம் அங்கே போயிருந்தாப்புல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்து ஒட்டுமொத்தமாக இந்திய வீரர்களை ஒரு பெரிய விமானத்தில் கூட்டிகிட்டு வானிலை சரியான உடனேயே நம்ம இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. மும்பையில் வந்து இறங்கின உடனேயே பயங்கர வரவேற்பு இந்தியன் டீமுக்கு கிடச்சிது. ஃப்ளைட்டில் வரும்போதே வந்து செலிப்ரேஷனை கொண்டாடிட்டாங்க நம்முடைய இந்தியன் டீம். T20 ஜெயிச்சாலும் ஜெயித்தாங்க. என்ன மாதிரியான பாராட்டுகள் வந்து பெரிய அளவில் வந்து குவியுது அப்படிங்கிறத நீங்களும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ நம்ம இந்தியன் டீமை வரவேற்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலான ஒரு பேருந்து பஸ்ஸு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பிசிசிஐலேருந்து அந்த வகையில் அந்த பஸ்ஸில் தான் அவங்க அப்படியே வந்து வாக்கில் இல்லை அந்த டாப்லேயே ஏறி உக்காந்துட்டாங்க. அதை வந்து படம் முடிக்கிறேங்கிற பேரில் ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்து மேலே ஏறி நின்றுலாம் படம் முடிச்சுட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு வந்து மும்பையில் இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் வந்து ரோஹித் சர்மா, மும்பை டீம், மும்பை இந்தியன்ஸ் டீம், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு காலகட்டத்தில் புறக்கணிக்கப்பட்டு ஹர்திக் பாண்டியா வந்து அந்த இடத்துல கேப்டனாக இருந்து போய் லாங் சைடில் போய் நில்லுப்பா அப்படின்னு சொன்னால் கூட ரோஹித் சர்மா மிகச்சிறந்த வீரராக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு இன்றைக்கி வேர்ல்டு கப்பையும் வாங்கி கொடுத்துருக்காரு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தோனிக்கிட்ட கப்பை கொடுக்கும்போது கூட நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைப்பா போயிட்டு வாங்கினாரே அப்படின்னு சொல்லிட்டு கப்பை கொடுத்து அனுப்பிச்சி விட்ட காட்சிகளையும் உங்களால் பார்க்க முடிஞ்சிருக்கும். அந்த வகையில் வந்து சொல்ல மறந்துட்டேன், இன்றைக்கி தோனியோட 15th அனிவர்சரி ஃபங்க்ஷன் வேறு. ஸோ அவங்க ஒய்ஃபோடு வந்து சேர்ந்து அவங்க கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வு. ஒரு புறம் என்னென்னா, தோனி வந்து 15th திருமண நாள் விழாவை வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு வித் நாய்க்குட்டி. அவர் வச்சுருந்த சில நாய்க்குட்டிக்கு கேக் ஊட்டி மகிழ்ந்தார். அதுக்கு பிறகு வந்து மனைவிலாம் கூட இருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக அவர் தன்னுடைய இன்ஸ்டாவில் பதிவு செஞ்சுருந்தார். அதுவும் அவங்களுடைய மனைவி சாக்ஸி தான் அதை பதிவு செஞ்சுருந்தாங்க. தோனி சத்தமே இல்லாமல் தான் இருந்தார். இந்தியன் டீம் வந்து மும்பைக்குள்ளே என்ட்ரு ஆன உடனேயே பயங்கரமான செலிப்ரேஷன், வீரர்கள் வந்து ரொம்ப உற்சாகமாக வந்திருந்தாங்க. அதற்கு பிறகு அவங்க அப்படியே வாகனத்தில் வந்தவங்க நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியை நேரடியாக போய் பார்த்த காட்சிகள் அரங்கேறிச்சு. மோடி அவர்களை நேரடியாக போய் பார்த்ததற்கு பிறகு அங்கே நடந்த நிகழ்வுகள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மோடி அவர்கள் வந்து கப்பை வந்து அவர் வாங்காமல் ரெண்டு பேரோட கையை, டிராவிட்டோட கையவும் ரோஹித் சர்மாவினுடைய கையவும் சேர்த்து பிடித்த மாதிரியான நடந்த நிகழ்வுகள். இதெல்லாமே ஒரு டீமன்ஸ் வந்து சேர்ந்து வேலை பார்த்தா எவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான். நரேந்திர மோடியை நேரடியாக போய் பார்த்த காட்சிகள் அரங்கேறிச்சு. மோடி அவர்களை நேரடியாக போய் பார்த்ததற்கு பிறகு அங்கே நடந்த நிகழ்வுகள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மோடி அவர்கள் வந்து கப்பை வந்து அவர் வாங்காமல் ரெண்டு பேரோட கையை, டிராவிட்டோட கையவும் ரோஹித் சர்மாவினுடைய கையவும் சேர்த்து பிடித்த மாதிரியான நடந்த நிகழ்வுகள். இதெல்லாமே ஒரு டீமன்ஸ் வந்து சேர்ந்து வேலை பார்த்தா எவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான். 17 பிறகு தோனி இல்லாட்டி ஒரு கப் அடிக்க முடியுமா அப்படின்னு பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் ரோஹித் சர்மா தலைமையிலான டீம் அதை வாங்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது எந்த வகையிலையும் வந்து குறைச்சலாகலாம் இருக்க முடியாது. உண்மையிலேயே ஒரு நல்ல டீம் தான். அந்த டீமெண்ட்டுக்கு வந்து பெரிய அளவிலான வெற்றிகள் கிடச்சிருக்கு. இதெல்லாத்தையும் தாண்டி வந்து அவங்க உள்ளே என்ட்ராகும் போதே ஃப்ளைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து தண்ணீர் பீச்சி வரவேற்ற காட்சிகள்லாம் அரங்கிருச்சு. அந்த மும்பையிலேருந்து அந்த ரோடு வழியாக வரும்போது பூராமே வந்து மக்கள் கூட்டம் தான். அந்த பீச் ஓரத்தில் வரும்போது ஃபுல்லாகவே மக்கள் கூட்டம் தான் இருந்ததாங்க. அதை காட்சிகளையும் உங்களால் பார்க்க முடியும். தொடர்ச்சியாக வந்து வான்கடை மைதானத்தில் அவங்களுக்கான அந்த செலிப்ரேஷன் நடக்குது. Thank you.
பிசிசியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜெய்ஷா தான் ரொம்ப இதை முன்னெடுத்து வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம உலகத்தில் அறிமுகமாகிறதுக்கான பெரிய அளவிலான வாய்ப்புலாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இந்த T20 செலிப்ரேஷனை மும்பை வான்கடை மைதானத்தில் வச்சு சிறப்பாக கொண்டாடுறதுக்கான ஏற்பாடுலாம் செஞ்சுருக்காரு. ஸோ வான்கடை மைதானம் முழுக்க முழுக்க நிறைஞ்சிருச்சு, முழுக்க முழுக்க அது வந்து ஒரு செலிப்ரேஷன் கிரவுண்டாகவே மாறி போய் இதெல்லாம் தாண்டி ஐடிசி மயூரா அதில் வந்து பார்த்திங்கன்னா கேக் ஒன்று வச்சுருந்து அதில் செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான வீடியோ, விராட் கோலி அதற்கு பிறகு வந்து ரோஹித் சர்மாலாம் வந்து கேக் வெட்டக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது தான், ஒரு செலிப்ரேஷன் பண்ணும். ஆனால் ரோஹித் சர்மா அவரோட முகத்தில் அந்த நேரத்தில் ஒன்றும் பெரிய அளவில் சந்தோஷம்லாம் இல்லை, அப்படியே லைட்டாக வெட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு நீங்களே சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். ஸோ இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. என்னென்னா ஒரு வீரர் வந்து ஒருத்தவங்க அன்பாக காணிக்கையாக வந்து ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள மகிழ்விக்கக்கூடிய வகையில் அவங்கக்கிட்ட பேசிட்டு இல்லை அவங்க கொடுக்கக்கூடிய கேக்கை வாங்கி இன்னொருத்தவங்கள்ட்ட ஊட்டிகிட்டு போகலாம். அந்த மாதிரி நாகரிகம் இல்லாத ஒரு நபராக தான் அந்த இடத்துல தெரிஞ்சுது. மற்றபடி வந்து அவங்களுக்கு இருக்கிற டென்ஷன் என்னவோ, நல்லபடியாக வந்து மேட்சை விளாண்டுட்டு ஜெயிச்சிருக்காங்க, ஜெயிச்சதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு இப்போது மோடியெல்லாம் சந்திச்சிருக்காங்க, பிரதமரெல்லாம் அந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். அதை தாண்டி வந்து இந்தியன் கிரிக்கெட்டில் வீரர்களுடைய ஒய்ஃப்லாம் வந்து மோடியோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட நிகழ்வுகள்லாம் அரங்கேறிச்சு. இதெல்லாம் தாண்டி ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது T20 சாம்பியன்ஸ் வந்து இன்றைக்கி பெரிய அளவிலான உற்சாகம், மும்பை வான்கடை மைதானமே வந்து ஒரு திருவிழா கோலம் கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.